Hi friends, welcome to Josh's Kitchen. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷன் தாங்க பார்க்க போகிறோம். மூணு நாள் என்ன கோலம் போட்டேன், எப்படி சாமி கும்பிட்டேன் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டே வந்து காப்பு கட்டை இல்லைங்களா, ஸோ அந்த அன்னைக்கு வந்து இந்த கோலம் தாங்க போட்டிருந்தேன். இது வந்து 14 புள்ளிங்க சந்து புள்ளி கோலம். எப்போ போட்டேன் அப்படின்னா 13 அன்னைக்கு விடிய கால ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு போட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்தது வந்து விடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறமா தான் நான் எடுத்தேன். காலையில் கோலம் போட்டுட்டு வீட்டில் கொஞ்சம் அந்த வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேங்க. அப்புறம் சாமி கும்பிட்டது வந்து சாயந்தரம் தான் சாமி கும்பிட்டேன், ஒரு 6 மணி பக்கமாக. சாமி படத்துக்கு எல்லாமே பூ போட்டுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிச்சுங்க. ஒரு 3 மணிக்கே வந்து இந்த கிழங்கு எல்லாமே வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கிழங்கு வேக வச்சுட்டு அந்த அவரைக்காயெலாம் வேக வைப்போம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாமே வேக வச்சுட்டு சாதம் ஏதாவது ஒன்று சாமிக்கு வச்சு படைப்போம் இல்லையா, அதனால் நான் வந்து சிம்பிளாக தக்காளி சாதமே வந்து நான் செஞ்சிட்டேங்க. ஸோ இப்படி தான் வந்து காப்பு கட்ட அன்னைக்கு சாமி கும்பிட்டுச்சு. அடுத்த பொங்கல் அன்னைக்கு நான் இந்த கோலம் தாங்க போட்டிருந்தேன். இதுவும் வந்து சந்து புள்ளி கோலம் தான், 17 புள்ளிங்க 9 வரைக்கும். சரி எப்பயுமே வந்து பானா கோலமே போடுறோமே, இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து புளி வச்ச கோலமே போடலாம் அப்படின்ட்டு நான் பானை கோலம் வந்து எதுவுமே சூஸ் பண்ண கிடையாது, இந்த கோலம் தான் போட்டேன். இது வந்து நான் நைட்டே போட்டுட்டேங்க. நைட்டு ஒரு 11 மணி பக்கமாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிக்கிறதுக்கு 1 மணி ஆகிடுச்சுங்க, 12:30 மேலே ஆகிடுச்சு. நைட்டு கோலம் போடும்போது விசு விசுன்னு காற்று அடிச்சுட்டே இருந்ததுங்க, கோலமே போட முடியல. இப்போ இழுத்தோம் அப்படின்னா அப்படியே மாவெல்லாம் பறக்குதே தவிர கோடே விழ மாட்டேங்குது, அந்த கோலமே போட முடியல. ஸோ அந்தளவுக்கு வந்து காற்று அதிகமாக இருந்தது. இந்த கோலம் வந்து என்னோடய பொண்ணு போட்டதுங்க. நான் போட்ட கோலத்துக்கு பக்கத்துலேயே தான் வந்து இவங்க போட்டிருந்தாங்க. ஸோ பானை வரைஞ்சி விறகெல்லாம் வச்சு கரும்பெல்லாம் வச்சு சன்னெல்லாம் போட்டு, ஸோ அது எல்லாம் வரைஞ்சது எல்லாமே என்னோடய பொண்ணு தாங்க. அதுக்கப்புறமா பொங்கல் வச்சது வந்து மாடியில் தாங்க வச்சோம். ஸோ மாடியில் வைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பானை கோலம் சிம்பிளாக போட்டுச்சு. ஸோ மாடியிலேயே வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி மேலே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. நல்லா சூரிய பொங்கல் வைக்கணும் இல்லைங்களா, ஸோ அதனால் சூரியன் நல்லா வந்ததுக்கப்புறம் போட்டுச்சு. ஆனால் லாஸ்ட் இயர் வந்து இதே மாதிரி மாடியில் பொங்கல் வைக்கும்போது சூரியனே இல்லைங்க, கிட்டத்தட்ட அப்படியே கிளைமேட்டே ஒரு மாதிரி மூடி கிளைமேட்டாக இருந்தது. இந்த டைம் செம்ம வெயிலாக இருந்துச்சுங்க, அந்த அப்படியே கிளைமேட் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. போன வருஷம் எப்படி இருந்தது, இந்த வருஷம் பாரு எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே பேசிகிட்டே இருந்தது. இந்த டைம் செம்ம வெயிலாக இருந்ததுங்க. பொங்கல் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே அந்த கோலத்து மேலேயே வந்து வாழையலை வச்சு சாமி கும்பிட்டுச்சுங்க. பட் அந்த டைம்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல, வேலையே கரெக்டாக இருந்தது. வாழைப்பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, அப்புறம் மஞ்சள் பிள்ளையார் எல்லாம் பிடிச்சி அவருக்கு மேலே அழகாக அருகம்புல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுச்சுங்க. பட் அந்த வீடியோ எதுவுமே என்னால் கவர் பண்ண முடியல. கடைசியாக பொங்கல் இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த முந்திரி பருப்பு திராட்சை எல்லாமே கொட்டுவோம் இல்லைங்களா, தாளித்து கொட்டுவோம் இல்லையா, ஸோ அது வந்து தாளித்து கொட்டுனுச்சு. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் வந்து பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்குறது தான், இறக்கிட்டு சாமி கும்பிட்றது தாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா மாடியிலேயே அப்படியே உட்காந்துட்டு பொங்கல் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பொங்கல் சாப்பிட்டுச்சு. அந்த மம்மன் கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. பொங்கல் வந்து நல்லா இருந்ததுங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அதுவும் சூடாக சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த கோலம் வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு போட்ட கோலங்க. இது வந்து காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு தாங்க போட்டேன். முடிக்கும்போது 7:30 ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட விடிஞ்சிருச்சு, நல்லாவே விடிஞ்சிருச்சு. என்னால் நைட்டும் உட்காந்து போட முடியல, காலையிலையும் நேரமாக எந்திரிக்க முடியல, கொஞ்சம் ரொம்பவே டயர்டாக இருந்ததுங்க. ஸோ இந்த கோலம் தான் வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு போட்டிருந்தது. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி தான் பொங்கல் செலிப்ரேஷன் போனது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.